Hello friends, welcome to Barbie channel. Hello friends, welcome to Barbie's Pooja channel. இன்னைக்கு Barbie's Pooja channel என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து craft தான் பார்க்க போறோம். Paper craft தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறோம்? அதுக்கு தேவையானது gum paper அவ்வளவுதான் friends. நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து இது பண்ணிக்க வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இப்போதைக்கு பாதி மாதிரி பாதி செஞ்சுருக்கேன், ஏன்னா லென்த்தாக போகும் வீடியோ, அதனால் பாதிப்பாக போதும் அப்படின்றனால நான் வந்து பாதி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பேப்பர்ஸ் நிறைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 5 இது வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 இதை வந்து நம்ம சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் நான். இதை வந்து அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டை வந்து ரவுண்ட் மாதிரி ஒரு இதை போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு நூல் விடணும். இப்போது தான் அது சொல்லித்தரணும் உங்களுக்கு. ஓகே, இதுக்குள்ளே இப்போ கோர்த்துக்கணும், இப்படி வந்து வச்சுக்கணும் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பின்பக்கம் இருக்கல, அந்த பின்பக்கத்தில் வந்து கம்மு போட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னொன்று கோர்த்துட்டே வரணும். இப்போ அதுதான் நம்ம பண்ணணும். இதில் வந்து மெயினு இதுதான் மெயினு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். அது வேணும்னா நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து அதில் ஃப்ளவர் டிசைன்லாம் போட மாதிரி இருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். இப்போ வந்து நம்ம மூணாவது வந்திருக்கோம். மூணாவது சுற்றில் வந்திருக்கோம். அதாவது இந்த ரவுண்ட் வந்து மூணாவது உங்களோட பார்க்கையில். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வரையும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது இதை வந்து மாலை மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அது வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, இந்த இடத்துல கம்மு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சாச்சு. இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரே கையில் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு பேப்பர் வச்சுருந்தேன்ல, இதுதான் 5வது பேப்பரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி கோத்துறணும். கோட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மு கம்மை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கம்மை வந்து இந்த ஓரத்தில் ஒரு ஓரத்தில் வந்து நீங்கள் வந்து கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாலை மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து ஃப்ளவர் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட முன்னாடியே. இது கொஞ்சம் சிக்காகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது சிக்கலாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஃப்ளவர் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் ஃப்ளவர் தான். நம்ம வந்து நார்மலாக பேப்பரில் செய்கிற மாதிரி கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வந்து அதில் ஒட்டுவோம். ஆனால் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது வேறு மாதிரி. இதுக்கு வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு பேப்பரு. நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட செய்யலாம், ஆனால் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து சுருட்டி இந்த மாதிரி மடக்கிக்கிட்டே இருந்தோம். பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு மடக்கிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்னொன்று இதே மாதிரி நான் இன்னொன்றும் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ பண்ணோம். இப்போ செகண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து செக்யூண்டாக அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இதில் எதுவுமே சீட்டிங் பண்ணல. நடுவில் ஏதாவது மிஸ்டேக்லாம் நான் விடலை. ஃபுல் வீடியோ தான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு, அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இது வந்து ஒரு இதை வந்து இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா வந்து இதை மட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு பாதி ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இப்படி பண்ணாவே இப்போ இந்த இடத்துக்குள்ள அந்த இடத்துல வந்து கம்மை அப்ளை பண்ணிக்கணும். கம்மை அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப கொஞ்சமும் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம குட்டியாக தான் நான் செஞ்சுருக்கேன் ஃப்ளவரு.
நான் கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்துருந்தேன்னா நாங்கள் வந்து பெருசாக கூட செஞ்சுருக்கலாம் ஃப்ளவரை. இப்போ அடுத்த பேப்பரை எடுத்துக்கணும். அடுத்ததையும் சுற்றி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரியே பண்ணணும். இதே இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் நடுவில் வந்து கம்மு போட்டுக்கலாம். போட்டாச்சு, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நடுவில் கம் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்மு இப்போ தான் போட்டேன். நான் அதுக்கு வந்து ஃபெஃபி கம் தான் ஃபெஃபி கம் தான் எடுத்துருக்கேன். ஃபெஃபி கம்முன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கம்மு போடணும். இந்த முடியிறோம்ல அந்த இடத்துல கம்மு போட்டுட்டு ரெண்டுத்தையும் வந்து இந்த இடத்துல கம் போட்டிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு இன்னொரு ஹாஃப் ஃப்ளவர் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ண பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி விரிக்கணும், விரிச்சிக்கிட்டே வரணும். விரிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து அப்புறம் வந்து கம்பு போட்டணும். இன்னொரு இந்த சைடு முடியும்ல அந்த இடத்துல இந்த ஓரத்துலேயும் கம்பு போட்டுக்கணும். இப்படி இருக்கும்ல அதில் வந்து இந்த சைடு இருக்கும், அதில் வந்து நான் கம் போட்டிருக்கேன். இப்போ அது அப்படியே வந்து இந்த சைடு வந்து பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல தான் நான் கம்மு போட்டுக்கிறேன். கம்மு போட்டுட்டேன், இப்போ இதை வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட செய்யலாம். என்கிட்ட இப்போ கலர் பேப்பர் இல்லை, அதனால வந்து நார்மல் பேப்பரில் செஞ்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட ஷீட்டை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான வந்து ஒரு மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை விட இதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.